வெல்கம் டு இதிரி சேனல். இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு வைக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு ஆட்டுக்கால் எடுத்து நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகம் அரை ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு எடுத்து நுணுக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி இஞ்சி ஒரு சிறிய அளவு, இந்த இவ்வளோ இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி சிறிதளவு, பூண்டு ஒரு கட்டி எடுத்து அதையும் நசுக்கி வச்சுருக்கேன் நான். கொத்தமல்லி சிறிதளவு, கொத்தமல்லி தலை, பச்சை மிளகாய் ரெண்டு, வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி ஒன்று, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு. எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்குவோம். நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றிக்கணும். சும்மா அந்த வணக்கிறதுக்கு மட்டும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம். ஒரு 10 விசில் விடுங்க. அப்போ தான் அந்த ஆட்டுக்கால் நல்லா வேகும். வெங்காயம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கியிருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா வணக்கணும்னு இல்லை. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சிறிய அளவு, ஒரு கட்டி பூண்டு. கொஞ்சம் வணக்கட்டும். வணங்கிச்சு பாருங்க. இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்க்கணும். எல்லாம் எல்லாமே லைட்டாக வணக்கி விட்டா போதும். ஏன்னா பச்சை வாட போகணும். ரெண்டு பச்சை மிளகாய், வேற எதுவும் நான் காரம் சேர்க்கல. ரெண்டு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரம், அவ்வளோதான். வேற எதுவுமே காரம் நான் சேர்க்கல. இதே போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. வரல, எல்லாம் வணக்கியிருக்கேன். இப்போ காலை சேர்த்து
ஆளோட கொஞ்சம் சுத்து கொழுப்பு சேர்த்து வாங்கலாம் நான் நல்லா இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நல்லா அப்படி வணக்கி விடுங்க தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் அந்த கால் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஜீரகத்தூளும் மிளகும் ஜீரகம் இடித்து வச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக இது பண்ணி விசில் போட்டுருங்க ஒரு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ மூடியை போட்டுருவோம் எல்லாமே கரெக்டாக இருக்கு ஒரு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு சும்மா ஒரு சிறிய கொஞ்சம் அளவு வாசமாக நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணும் அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து கப்புக்கு மாற்றிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ